வணக்கம் ஸ்டூடெண்ட். இன்றைக்கி நம்ம ஃபிசிக்ஸ் கோமே சேனலில் அடுத்த வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம் பாருங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா நீட் ஜுவாலஜி. இப்போ நீட் ஜுவாலஜிக்கு நம்ம ஏற்கனவே நிறையா வீடியோஸ் போட்டிருந்தோம். அதோட தொடர்ச்சி வீடியோ தான் இன்றைக்கி நம்ம என்ன செஞ்சுருக்கோம் போட்டிருக்கோம். முத முத சேனலை பார்க்குறவங்க மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது நம்ம இதனுடைய முன்னாள் வீடியோ வந்து நம்மளுடைய சேனல் பிளேலிஸ்ட்டில் இருக்கும், போய் பார்த்துக்கோங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா பீனியல் சுரப்பி, அதை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். பீனியல் சுரப்பி வந்து பீனியல் பிளாண்ட் அப்படின்னு சொல்கிறது. இதனுடைய வேறு பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எபிபைசிஸ் செரிப்பறை அல்லது குரேனியம் கொனேரியம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதனுடைய அமைவிடம் வந்து பார்த்திங்கன்னா மூளையினுடைய மூணாவது வென்ட்ரிக்கிளின் கீழ்ப்பகுதியில் உள்ளது. அடுத்து நம்ம இங்கே இருக்குது இரண்டு ஹார்மோன்களை இது வந்து சுரக்கிறது அப்படின்னு சொல்கிறோம். ஒன்று வந்து மெலடோனின், இது வந்து உறக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஹார்மோன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா செரோடோனின், இது வந்து விழிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஹார்மோனாக உள்ளது. அடுத்து நான்சார் ஒழுங்கமைவு இயக்கத்தை கட்டுப்படுத்தும் ஹார்மோன்கள், நால்சார் ஒருங்கமைவு இயக்கத்தை கட்டுப்படுத்தும் ஹார்மோன்கள் எதுன்னு பார்த்திங்கன்னா மெலடோனின் மற்றும் செரோடோனின். நால்சார் ஒருங்கமைவு இயக்கத்தை கொடுக்கூடியது சர்காடியா சுழற்சி, சர்கேடியன் ரிதம் அப்படின்னு சொல்கிறோம். நம் உடலில் தூக்க விழிப்பு சுழற்சி முறையாக நடைபெற இது உதவுகிறது. மெலடோனினுடைய வேறு பணிகள் வந்து பார்த்திங்கன்னா இது இனப்பெருக்க உறுப்புகளின் பால் முதிர்ச்சி கால அளவை நெறிப்படுத்துகிறது. உடலின் வளர்ச்சிதை மாற்றம், நிறமியாக்கம், மாதவிடாய் சுழற்சி, தடைக்காப்பு செயல்கள் ஆகிய பணிகளை இது என்ன செய்கிறது மேற்கொள்கிறது. அடுத்த சுரப்பி வந்து பார்த்திங்கன்னா தைராய்டு சுரப்பி. தைராய்டு சுரப்பியினுடைய வடிவம் வந்து வண்ணத்து பூச்சி வடிவம் உள்ளது. தைராய்டு சுரப்பியினுடைய அமைவிடம் மூச்சு குழலை சுற்றி குரல் வளைக்கு கீழ் அமைந்துள்ளது. நம் உடலில் உள்ள மிகப்பெரிய நாளமில்லா சுரப்பி வந்து தைராய்டு சுரப்பியாகும். இதன் பக்க கதப்புகள் இரண்டும் எந்த மைய திசு தொகுப்பினால் இணைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு பார்த்திங்கன்னா இஸ்துமஸ். இதனுடைய நுண்கதுப்புகள் வந்து பார்த்திங்கன்னா அசினி என்னும் பாலிக்கிள்களால் ஆனவை. ஒருமையில் சொல்லும் போது அசினஸ் அப்படின்னு சொல்லுவோம். அசினஸினுடைய வெளிப்பகுதி வந்து பார்த்திங்கன்னா சுரப்புத்தன்மையுடைய கனசதுரம் அல்லது தட்டையான எபிதிலிய செல்களை சுவராக பெற்றுள்ளது. அசினஸினுடைய உட்பகுதி வந்து பார்த்திங்கன்னா தைரோக்ளோபுலின் அப்படின்னு சொல்கிறோம். மூலக்கூறுகள் கொண்ட அடர்த்தி மிக்க கூழ்ம கிளை கோபுர புரத கலவையினால் நிரம்பியுள்ளது. கிளைக்கோ புரத கலவையினால் நிரம்பியுள்ளது சாரி மிக்க கூழ்ம கிளைக்கோ புரத கலவையினால் நிரம்பியுள்ளது. தைராய்டு சுரப்பி சுரக்கும் ஹார்மோன்களுடைய வேறு பெயர் முதன்மை வளர்ச்சிதை மாற்ற ஹார்மோன். தைராய்டு சுரப்பியில் ஹார்மோன்களை சுரக்கும் இரண்டு வகை செல்கள் பாலிக்கிள் செல்கள், இணை பாலிகுலர் செல்கள், பாரா பாலிகுலார் அப்படின்னு சொல்கிறோம். பாரா பாலிகுலர் செல்களின் வேறு பெயர்கள் வந்து சி செல்கள். பாலிக்கிள் செல்கள் சுரக்கும் ஹார்மோன்கள் வந்து பார்த்திங்கன்னா ட்ரை அயோடோ தைரோனின் D3, தைராக்சின், டெட்ரோ அயோடோ தைரானின் T4. சி செல்கள் சுரக்கும் ஹார்மோனுடைய பெயர் வந்து தைரோ கால்சிடோனின். தைராய்டு ஹார்மோனின் இயல்பான உற்பத்திக்கு காரணமானது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அயோடின். தைராய்டு சுரப்பியை தூண்டும் ஹார்மோன் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன். டிஎஸ் கைச்சை சுரப்பது எதுனா பிட்யூட்டரியின் முன்கதுப்பான அடினோ கைபோசிஸ். டிஎஸ் கைச்சை சுரக்க அடினோ கைபோசிஸை தூண்டுவது எதுனா டிஆர்ஹெச், அதாவது தைரோட்டின் ரிலீஸிங் ஹார்மோன், தைரோட்ரவின் விடுவிக்கும் ஹார்மோன் அப்படின்னு சொல்கிறோம். தைராக்சினுடைய பணிகள்னால் அடிப்படை வளர்ச்சிதை மாற்ற வீதம் மற்றும் உடல் வெப்ப உற்பத்தியை நெறிப்படுத்துதல், புரத உற்பத்தியை தூண்டி வளர்ச்சியை மேம்படுத்துதல், இரத்த பராமரிப்பு மற்றும் இரத்த கொலஸ்ட்ரால் அளவை குறைக்கிறது, இனப்பெருக்க உறுப்புகளினுடைய செயல்பாட்டிற்கு உதவுகிறது. தான் இன்றைக்கி நம்ம பார்த்தது தைராய்டு சுரப்பி பார்த்தோம். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பீனியல் சுரப்பி பற்றியும் என்ன செஞ்சோம் பார்த்தோம். மற்றும் ஒரு வீடியோவில் மீண்டும் சில சுரப்பிகளை பற்றியும் அதனுடைய பணிகள் பற்றியும் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.